இங்கே போதும் லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு எல்லாம் மக்கள் பேசுகிறோம் இல்லைங்களா, நல்லா வளர்ந்து பேசுகிறோம் இல்லைங்களா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை துவங்கினது மக்கள் தான். முத முதல்ல அன்றைக்கி எதாவது சொத்து 70-80களில் ஒரு ஏக்கரா 300 ரூபாய்னா 500 ரூபாய்னா 500 ரூபாய்னா இருந்திருக்கும். அப்போ ஒரு 1000-900 போட்டு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆவணம் தயாரிப்பாடு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க குறைச்சி போட்டு 100 ரூபாய்க்கு குறைக்கிறாங்க. 100 ரூபாய்க்கு எனக்கு 12 ரூபாயோ 13 ரூபாயோ குறைஞ்சதுன்னா ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோன்னு அந்த டாக்குமெண்ட் ரேட் இருக்குது. கொடுத்தது யார், பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு 13 ரூபாயை மிச்சம் பண்ணி கொடுத்துட்டானே, இவருக்கு ஒரு 3 ரூபாய்க்கு கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்ததோட தொடங்குது. அப்படித்தான் தொடங்கி இருக்கும் நான் யூகிக்கிறேன், அவ்வளோதான், யாரும் சொல்லலை. ஏன்னா வழிகாட்டி மதிப்பு அப்புறம் தான் கொண்டு வர்றாங்க, அதுக்கு முன்னாடி மக்கள் அப்போ தெரியுது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பண்ணும்போது அவர் சொல்லியிருப்பார், கொஞ்சம் காசு பத்தாதப்பா ஏதாவது பண்ண முடியுமா, சரி விடுங்க 100 ரூபா தானுங்க அப்படின்னு மட்டும் குறைச்சி போட்டிருப்பார். அதுக்கு 100 ரூபாய்க்கு 13 ரூபாயை குறைச்சி பண்ணி தர்றாரு, அதுக்கு 1 ரூபாயோ 2 ரூபாயோ. ஏன்னா பல பதிவுகள் சொல்லியிருக்கேன், அந்த மக்கள் கடவுளுக்கு காணிக்கிங்கிற பேர் லஞ்சம் கொடுக்குறது. ஏன்னா வந்து எனக்கு இது பண்ண அதை பண்ணு, நான் தேங்காய் உடைக்கிறேன், வடமாலை சாத்துறேன் அப்படின்னு மொட்டை அடிக்கிறேன். நீங்கள் போட்டோம்னா இந்த மயிரை கூட காணியாக்கு கொடுக்குறது. இப்போ அவர் நீங்கள் இங்கே ஒரு இடத்துல யோசனை பண்ணி பாருங்களேன், இப்போ ஒரு டாக்குமெண்ட் யாரோ ஒருத்தர் ஒரு உதவி பண்ணியிருக்காரு, விபத்தில் அடிபட்ட அப்போ காப்பாத்தினாரோ, இல்லை பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் கடனில் ஏதாவது தைக்கும்போது வந்து இப்போ ஹெல்ப் பண்ணாரோ, ஏதோ ஒரு தக்க சமயத்தில் நல்ல நேரத்தில் வந்து காப்பாற்றி, இவர் மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் எல்லாரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட நன்றிக்குரியவர்கிட்ட அவர் காப்பாற்றினதுக்காக வந்து ரெடியாகி வந்துட்டு, இல்லை அதிலிருந்து மீண்டு வந்துட்டு நேராக போய் முடியை பூரா சிறச்சி ஒரு தட்டில் வச்சு கொண்டு போய், இந்தாங்க நீங்கள் செய்த என்ற அந்த சிக்கலிருந்து இல்லை நான் விபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி அப்படின்னு இந்த முடியை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவரை இழிவுபடுத்தியதாக ஆகுமா, அவரை பெருமைப்படுத்தியதாக ஆகுமா? இதை கொண்டு போய் முடி காணிக்கை அப்படின்னு கொடுக்குறோமே, இந்த மூட நம்பிக்கையினால தான் இங்கே சிறந்துச்சுக்கிட்டு இருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். வருவாய்த்துறையில் பல குளறுபடிகள் நடந்திருக்கு, ஆனால் கண்டிஷன் பட்டாவெல்லாம் விதிமீறி மாற்றப்பட்டிருக்கு. அது பின்னிட்டு ஏதாவது தெரிய வரும்போது தான், இப்போ அந்த பூங்கா இடமெல்லாம் சொன்னில ஒருத்தர் பண்ணாருன்னா, இப்போ அந்த இடமெல்லாம் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு தண்ணி தொட்டி தேவைப்படுது, இல்லை ஏதாவது ஒரு சுகாதார நிலையம் கட்ட வேண்டியது இருக்குது, ஏதாவது அந்த ஊருக்கு அத்தியாவசியம் ஏதாவது ஒன்று கொண்ட வேண்டியது இருக்குதுன்னா, அப்போ இந்த ரிசர்வ் சீட் இருக்குது, இல்லை அதாவது விளையாட்டுத் திடல் அமைக்க வேண்டியது இருக்குது, திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு பூங்கா ஏதாவது அமைக்கணும், ஒரு விளையாட்டு இளைஞர்களுக்கான பண்ணணும். ஏன்னா எங்கள் ஊர்லேயே அப்படித்தான் ஒரு பூங்கா இடம் இருந்தது, அதை ஆக்கிரமித்து சில போய் கோயில் கட்டுறது தான் வேலை. கோயில் கட்டுறவங்க வாங்கி சொந்தமாக இடம் வாங்கி கட்டுங்க, யார் வேண்டாம்னா ஏக்கர் கணக்கில் வாங்கி கட்டுங்க, எவ்வளோ பெரிய கோயில் வேணாலும் கட்டுங்க, கோயில் கட்டுறதுக்கு காசு நன்கொடை வசூல் பண்ணி கட்டுறீங்கள, அது எவ்வளவோ, ஒரு சென்டாக இருந்தாலும் சரி ஒரு ஏக்கராக இருந்தாலும் சரி வாங்கி கட்டுங்க. இதுக்கு கடத்தங்கை எடுத்து வழிப்பிள்ளையாக இருக்கு உடைக்கிறது போல் எல்லா மக்களுக்கும் ஒரு பொதுவான பூங்கா இடத்த ரிசர்வ் சைட்டு வந்து ஆக்கிரமிக்கிறீங்க. இந்த ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொன்னோம்னா, வேலை உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு விட்டு போட்டு போ, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நாங்கள் வர்றதில்லை. அது ஒதுக்கப்பட்டது எதுக்காக, அங்கே இருக்கிற அந்த பகுதியில் ஒரு 50 குடித்தனம் இருக்குன்னா அந்த குழந்தைக்கு இருக்கிற விளையாடுறக்கு எல்லா வீட்டை ரோட்டு வரைக்கும் கட்டி, ரோட்டில் இருக்கிற வாசப்படி ரோட்டு பாதி ரோட்டில் இறக்கி கேட்டை வெளியே திறக்கிற மாதிரி விதியை மீறி வீட்டை கட்டி வச்சிடறோம். அந்த குழந்தை எங்கே போய் விளையாடும், டாக்டர்கிட்ட போனாங்கன்னு சொல்கிறாங்க, வாக்கிங் போங்கங்கிறாங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கிறாங்க, இல்லை ஓடுங்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு லேவோட்லேயுமே அப்போ அந்த ஒரு பூங்கா இடம்ங்கிறது அத்தியாவசியமாக இல்லையா? ஒரு 2 பெஞ்ச் வயசு ஒரு சுற்றியுமே ஒரு 5 சென்ட் இடமா இருந்தாலும் சுற்றி ரவுண்டாக ஒரு காங்கிரீட் போட்டுவிட்டால் ஒரு 4 2 8 போடலான்னுலாம் இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் மாடியிலேயே நம்மளாம் வாக்கிங் போனோம், அப்புறம் வாசல்லையே 8 போட்டோம். அந்த 8 சென்ட் 5 சென்ட் இடமாவது ஒரு பூங்கா இடம் ஒதுக்கியிருந்தாங்கன்னா அதில் 8 போடுறவங்க பல பேர் 8 போடலாமே, 2 பேர் உடற்பயிற்சி செய்யலாம், குழந்தைகள் போய் விளையாடலாம். அதுக்கு சொல்கிறது ஒரு காரணம், அது வந்து பூரா அந்த பூங்கா இடம் பிறந்தால் போதலாக இருக்காங்க, தண்ணி ஓடுவேன் அது பண்ணுவேன். நீ கோயிலே கட்டி வச்சு நீ போய் 10 நாளைக்கு நீங்கள் அந்த கோயிலை திறக்காமல் இது திறந்துட்டு போட்டு போகாமல் உள்ள போகாமல் இருந்து பாருங்கள், நீங்கள் சொல்கிற அந்த பூங்காவில் நடக்கிற எல்லா காரியமும் அந்த கோயில்லையும் நடக்கும். எனக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிற டெய்லியுமே எத்தனை 3 வேலையோ 5 வேலையோ நடக்கிற கோயில்லையே எல்லா வேலையும் நடக்குது, அப்புறம் நீங்கள் இதுன்னு கட்டிக்கிட்டீங்கன்னா நடக்காதா?
பூங்காவில் மட்டும்தான் நடக்குமா? இதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள், சாதாரண மக்களை போட்டு வாட்டுறது, கோயில் பெரிய கோயில் அவ்வளோ கேட்குதா, சாயம் வந்து கேட்டுதா, எனக்கு இதெல்லாம் கட்டு அப்படின்லாம் கேட்டுதா, என்ன பண்ணுறது? பாதையை மறித்து மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள் போகிறதுக்கு போக்குவரத்துக்கு அவங்களோட அத்தியாவசியத்துக்கு பயன்படுத்துறதுக்கும் கூட விடாமல் தன்னோட செல்வாக்கு, தன்னோட அரசியல் செல்வாக்கு, பொருளாதார செல்வாக்கு, பாரம்பரிய செல்வாக்கு அப்படிங்கிற பேரில் சாதாரண மக்களை போட்டு அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரத்தை உடைக்கிறது. இதெல்லாம் நியாயம். இப்போ இந்த கடவுள் இருந்து எல்லாத்தையும் மேலொருத்தன் பார்த்துட்டு இருக்கிறா, மேலொருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறீங்களே, நீங்கள் சாதாரண மக்களோட அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு அவங்களோட உரிமை, பொது இடம், பொது எல்லாத்துக்கான, எந்த மத வழிபாட்டுத்திலும் எல்லாத்துக்கான ஒரு பொதுவான இடத்த ஆக்கிரமித்து தான் பண்ணுவேன், அதிகாரிகள்லாம் எல்லாம் கைக்குள்ள தான், நாங்கள் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஆணவத்தில் பண்ணுனா, அப்படி ஒரு அந்த கோயிலை கடவுளுக்கு கட்டினா, அதில் வச்சா கும்பாபிஷேகம் பண்ணால், அந்த கடவுள் வரம் கொடுத்தாரு அப்படின்னா, அந்த கடவுளை விட ஒரு அயோக்கியர் உண்மையிலேயே அப்படி ஒரு கடவுள் இருக்குமானால், அது பெரிய மக்கள், ஏழை மக்களை வஞ்சிக்கிற, துரோகம் பண்ணுற ஒரு கடவுள் தானே, அப்படிப்பட்ட கடவுள் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியது இங்கே அவசியமாக இல்லையா? இதுக்கு வாஸ்து, நல்ல நாள், நல்ல நேரம் அப்படின்னு இடம் அளக்க போகிறதுக்கு வாஸ்து பார்க்குறது, அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்குறது, நல்ல நேரம் பார்க்க, டிராஃப்ட் படித்து பார்க்குறதில்ல, இண்டெக்ஸை செக் பண்ணுறதில்ல, பத்திரத்த பேர் ஆட்டோ ஆதார் நம்பர் போட்டிருக்கான்னு பார்க்குறதில்ல, சைட் நம்பர் கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு பார்க்குறதில்ல, அப்புறம் வர்றது ஏன் இங்கே சொல்ல வர்றோம்? மக்களே, இந்த நல்ல நாளோ நல்ல நேரமோ அந்த வாஸ்துவை வந்து பார்ப்பறதில்ல. நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் பத்திரத்தை சரியாக படித்து பாருங்கள். இந்த பதிவுத்துறத்தில் அவர் அனுப்புகிற சுற்றறிக்கைகளுடைய நோக்கம், நீங்கள் மக்கள் வரிசை 9% நீங்கள் உண்மையான சந்தை மதிப்புக்கு செலுத்தினீங்கனாலும், அதில் அரசு அவங்களும் சம்பாதிக்கிறதுக்காக பல வழிகள் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதுக்கு நம்ம திறந்து விட்டுருக்குறோம். அப்போது இந்த இடத்துல அரசு அப்படி இருந்தாலும் அந்த சுற்றறிக்கையில் காரணம், நீங்கள் 1 கோடி ரூபா மதிப்பை 20 லட்சம்னு போட்டு 9 லட்சம் கட்டுறதுக்கு நீங்கள் வெறும் 1,80,000 கட்டினாலும் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதே அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சுற்றறிக்கைகள். அந்த சுற்றறிக்கைகள் ஒன்று தான் பட்டா பெயர் மாறுதல் வந்து பண்ணிட்டு பண்ணுங்கள், சப்டிவிஷன் பண்ணிட்டு பண்ணுங்கள், இறப்பு சான்ற இணைங்க, வாரிசு சான்ற இணைங்க அப்படிங்கிறதெல்லாம் அரசாணையில் வெறும் சுற்றறிக்கை. நோக்கம் அந்த வரிசீலத்துக்கூடிய மக்கள் உண்மையான மதிப்பை குறிப்பிடாமல் ஏமாற்றி வரி ஏய்ப்பு பண்ணி பண்ணாலும் அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மக்கள் கொடுத்துற சுற்றறிக்கை, பதிவுத்துறை சுற்றறிக்கை. அது சார்பதிவாளர் மனநிறைவு அடைந்தால் பண்ணலாம். எப்போ மனநிறைவு பண்ணலாம்? இப்போ வாரி சர்டிஃபிகேட் இருக்கிறாங்க, இப்போ நான் ஒன்று இருக்கிறேன், இடம் இருக்குது, நம்ம ஊரில் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, இல்லை நம்ம சொந்தக்கார சித்தப்பம் பெரிய பண்ணிருக்கிறாங்க, அவங்க ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவங்கள நம்ம பிறந்ததுலேருந்தே பார்த்துருக்குறோம், அவங்களோட வாரிசு ரெண்டே பேர் தான் நம்மளுக்கு தெரியுது, வேறு யாரும் மூத்த குடியோ இளைய குடியோ எந்த குடியும் இல்லை, ரெண்டே பேர் தான் தெரியுது. வாங்குற நான் போய் சொல்கிறேன் சார், கேட்ட சார் நான் வருங்க, எங்கள் பெரியப்பா பையன்கிட்ட அண்ணங்கிட்ட தான் வாங்குறேனுங்க, பெரியப்பா சொத்து, எங்கள் அண்ணனம்மா இன்னொரு அக்காவும் தான், ரெண்டு பேர் தான் வாரிசு, எங்கள் பெரியம்மா இருக்கிறாங்க, நான் வாங்குறேன், அவ்வளோதான் வாரிசு, வாரிசு சர்டிஃபிகேட் இல்லை, அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா சார் வளர் பத்திரத்தை பதிவு பண்ணி கொடுத்துடணும். ஆனால் போன சொல்ல சுற்றிருக்கிறதுக்கு நான் அந்த வாங்குறவர், நான் யாரோ ஒருத்தங்கே வந்து வாங்குறேன்னா அவர் சொல்லுவார், கேட்டோம்னா அப்போ அங்கே போய் கேட்கும்போது சொல்லணும். இது அங்கே போய் சாருவதி போடுறதுக்கு அந்த நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு தான் அந்த சுற்றிருக்கைகள் எல்லாம் ஆவணங்களை தராக எங்களுக்கு சொல்கிறாங்க. வாரி சர்டிஃபிகேட் இங்கே சாருவதி போடுற கேட்க வேண்டியது கட்டாயம் இல்லை. அதற்கு அந்த இறப்பு சான்று வாரி சான்றிதழுக்கு மரியாதைக்குரிய திரு தாமோதரன் அவர்கள் மற்றவர்களைப் போலவே, மற்றவர்கள் சிலரை போலவே, எல்லாரையும் குறிப்பிடலைங்க, மற்றவர் சிலரை போலவே நம்ம பேரை சொல்லி நிறையா வாங்கியிருப்பாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் சேர்த்து போகணுன்றா கேட்போம். இங்கே சொல்ல வர்ற விஷயம் என்னங்க, இந்த சார்பதிவாளர்கள் எல்லாம் டிமாண்ட் பண்ணுறதுக்கான காரணம், சார்பதிவாளர் பேரை சொல்லி அதிகமாக வாங்கிட்டு கொஞ்சோண்டு கொசுறுத்தான் கொண்டு போய் கொடுக்குறத எப்படியோ ஒரு வகையில் தெரிஞ்சிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சு இந்த 10,000 வாங்கினாங்க, 2,000 தான் கொடுத்தாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் தான், ஓ நம்ம பேரை சொல்லி இவ்வளோ வாங்குறாங்களா, நம்ம வாங்காமையே நம்ம பேர் இவ்வளோ கலங்கமாகிறதுக்கு, அதுக்கு பேசாமல் நம்ம வாங்கிக்கணும் மட்டும் 10,000 கேட்குறேன்னு அடுத்தது 5,000-20,000 கேட்குறாங்க. எல்லா மக்களுக்கு, விவசாயிகளுக்கு நன்றாகவே தெரியும்,
கஷ்டப்பட்டு அந்த விவசாயி பாடுபட்டு உழைப்பு வேர்வை சிந்தி நிலத்தில் வேர்வை சிந்தி அந்த உற்பத்தி பண்ணி அவரை விற்று அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கை மாற்றி விட்டு ஒருத்தர் லாபம் சம்பாதிப்பார். ஆனால் விவசாயிக்கு இத்தனை உண்டு தான் மிஞ்சம். அவர் மாதக்கணக்கில் பாடுபட்டு சிரமப்பட்டு சில நேரத்தில் மழை வேஞ்சு கெட்டு போயிடும், இல்லை பேயாமல் வறட்சி ஆகிடும். ஆனால் வாங்கி லாபம் பண்ணுறவங்க அந்த எல்லா காலத்துலேயும் 10 ரூபாய்க்கு விற்று பண்ணாலும் 12 ரூபாய்க்கு விற்பாங்க, 1 ரூபாய்க்கு விற்றாலும் 1.5 ரூபாய்க்கு விற்பாங்க, லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி சார்பதிவாளர்கள் எப்போ எந்த நேரத்தில் போனால் ஏமாற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடியதை உரிமம் இல்லாதவர்கள் மட்டும் பண்ணலை, அதை கற்றுக் கொடுக்கல போல செய்தல் அப்படிம்பாங்க. அவங்க செய்கிறத பார்த்துட்டு வந்து பின்பற்றுகிறவர்கள் தான் அந்த உரிமம் இல்லாதவர்கள். அதனால் முதன்மையான இந்த நடக்கிற அனைத்து முறைகேடுகளுக்கும் மோசடிகளுக்கும் காரணம் இது இதை போன்ற சில உரிமம் பெற்ற ஆவண இழத்தர்கள் தான் முதன்மையான காரணம். அதற்கு சொல்லப்பட்டது தான் அந்த ரெண்டு உதாரணம். அந்த ரெண்டு உதாரணங்களை இதை விட மோசமாக ஒன்று செய்ய முடியுமா? அப்போ அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பாகப்பத்தமானவங்க எப்படியா தெரிஞ்சிருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ எங்கிட்ட வந்து ஒருத்தர் மீதி இருக்கிறவங்க அதெல்லாம் வீடு கட்டினாங்களா கட்டலையா தெரியல, யாருக்கு விற்றாங்களா விற்கலையா தெரியல. ஆனால் ஒரு நாள் என்றைக்காவது ஒருத்தர் வந்து அந்த இடத்துல தண்ணி தொட்டி கட்டணும் இல்லை பட்டணும் கவர்மெண்ட் எடுத்தால் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு வந்தால் அன்றைக்கு யார் வீடு கட்டியிருக்காங்களோ அந்த வீடு இடிக்கப்படும். வேணால் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு வழக்கு தொடுத்து காலத்தை நீட்டிக்கலாமே தவிர, ஒரு அதிகாரி ஸ்ட்ரிக்டான அதிகாரி வந்தால் அன்றைக்கு இருக்க அன்னைக்கு ஒரு வேளை அப்போத்தான் சொத்தை 1 மாதத்துக்கு முன்னாடியோ முன்னத்த நாளாக வாங்கியிருந்தாலும் இழந்து நிற்க வேண்டியது தான். இன்று சார்பதிவாளர் பணியிட மாற்றம் செய்ததுடன் இதனால் நம்ம விவசாயிகளோ பொதுமக்களோ பாதிப்பிலிருந்து முழுமையாக மீண்டு விடவில்லை. இங்கே கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் தாவண தயாரிப்பில் இருக்கிறாங்க, இவங்க தான் முதல் காரணம். இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். எப்படி இதில் போட்டு பண்ணீங்களோ பெயரை, இப்போ நான் ஒரு குற்றமிழத்தை நான் பண்ண அப்படின்னா என் பெயரையும் சொல்லி சிவசங்கர் இந்த பத்திரத்தை இதை மோசடியாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அம்பலப்படுத்த துவங்கினால் மட்டும்தான் கொஞ்சமாக தயக்கம் வரும். ஏன்னா இப்போ அவர் யாருன்னே தெரியாது, அந்த மக்கள் இன்னும் அவர் பத்திரம் பண்ணி இன்னொரு சபஸ்டாரையும் ஏமாத்தியும் பண்ணலாம். இப்போ சார்பதிவாளர் அந்த பத்திரத்தை தெரிஞ்சாரா? அப்போ சட்டப்படி என்னங்க, இப்போ உயில் இருக்கிற விஷயம் இங்கே இந்த விஷயத்தை முடிப்போம். அந்த உயில் இருக்கிற விஷயம் சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்படி இந்த சிட்டாவில் பட்டாவில் இருக்கிறத கூட்டுப்பட்டா எல்லாம் தனிப்பட்டாவாக இருந்தால் தெரியும். அப்படி இருந்தால் கண்டுபிடிச்சி அவர் வாங்கியிருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு பத்திரம் வந்தது உடம்பேட்டையிலேயே, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அது அடுத்த நாளே அந்த பத்திரம் ஆயிடுச்சு. சார்பதிவாளருக்கு நிச்சயம் தெரியாது, என்கிட்ட வந்து சொன்னாங்க, சொன்னதுனால நான் பண்ண முடியாதுன்ட்டு பண்ண முடியாதுன்ட்டேன். வாங்குறவர் வாங்கி விற்கிறவர் அதனால் அப்புறம் வேறு பக்கம் போய் பண்ணார் பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் நான் அந்தவெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த சார்பதிவாளர் முதன்மையான சார்பதிவாளர் மட்டும் காரணமல்ல, சார்பதிவாளரையே ஏமாற்றி செய்யக்கூடிய செயல்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு நான் வெளிப்படுத்தி நீண்ட ஒரு பதிவு. மக்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ தெரியாது, ஆனால் இது அவசியமாக கருதுகிறேன். ஏனென்றால் இந்த ரீசர்வே தான் நிரந்தர தீர்வு என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதை துவங்க வேண்டும் என 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரீசர்வே நடக்க வேண்டும். 1984 இறுதியாக ரீசர்வே நடந்திருக்கு. பூமியை பொறுத்து, இடம் வீடுகளை பொறுத்து, நத்தத்தை பொறுத்து 90 பட்டா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கலை. பூமியை பொறுத்து 40 வருஷம் ஆச்சு, நத்த இடங்களை பொறுத்து 34 வருஷம் ஆச்சு. அப்போது இன்றைக்கு இதெல்லாம் நிறந்த இந்த பூங்கா இடம் கண்டிஷன் பட்டா இதெல்லாம் தீர்க்கப்படணும்னா, ஏன்னா நிற்கலாம் நிறைய யங்கர்ஸ் வந்து எங்கேயோ அவர் நல்லா தொழிலெல்லாம் செஞ்சு சில லட்சங்கள் மிச்சமாச்சுன்னா, ஒரு கோடி மிச்சமாச்சுன்னா ஒரு 3-4 பேர் பார்ட்னரெல்லாம் சேர்ந்து லே அவுட் எல்லாம் போட்டு பண்ணுறாங்க, லாபம் வரணும்னு செய்கிறாங்க. அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, நீங்கள் சரியானதுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா தப்பானதுக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு தெரியாமல், ஏன்னா சபர் சாருக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க, தாசில்தாருக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க, விஓவுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க, டிடிசிபி போனாலும் கொடுக்குறீங்க, பிடிஓவுக்கும் கொடுக்குறீங்க, எல்லா பக்கம் லஞ்சம் கொடுத்து அவங்க இதெல்லாம் தெரியாமல் பண்ணிவிட்டு, ஏன்னா பட்டா மாறுதல் நான் பொறுப்பாக மாட்டோம்,
பின்னிட்டு கிராம நிர்வாக பரிந்துரைப்படையும் மனுதாரர் சமர்ப்பித்த ஆவணங்கள் படியும் செய்யப்படுகிறது. பின்னிட்டு தவறான கண்டப்பறி ஏற்பட்டால் பட்டாம்பரல் ரத்து செய்யப்படும் அப்படின்னு போட்டுறாங்க. பத்திரத்தில் மக்கள் நீங்களாகவே எழுதி கொடுத்துட்றீங்க. அப்புறம் மற்றது டிடிசிபிலேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் தொழில்நுட்ப ஒப்புதல் தான் வழங்கியிருக்கிறோம், அதனால் பின்னிட்டு இடம் உரிமை பிரச்சனை ஏற்பட்டால் இத்துறை இதை வந்து பொறுப்பேற்காது, இதை விசாரிக்கிற அலுவலகம் அல்ல, நீங்கள் நீதிமன்றத்தில்தான் தெரிவிக்கணும். அவங்களும் தெரிவிச்சிடுறாங்க. அங்கீகாரம் கொடுக்குற ஊராட்சி மன்ற தலைவரும் அதெல்லாம் நம்ம கூடுமான வரைக்கும் அதெல்லாம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதேமாரி அங்கீகரிக்கப்பட்ட காரணத்தினால் இட உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தனித்தனி பதிவுகளாக நான் போட்டிருக்கிறேன், போட்டிருந்தாலும் இதுக்கு மேலே முடியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆவணத்தை பார்த்தா தான் அவர் சார்பதி வாளர். அவர் லஞ்சம் வாங்கியிருக்கா மதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை, வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், எல்லோரும் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. நம்ம எல்லாருமே வரி ஏய்ப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறோம், எல்லாம் குறைச்சி போட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறோம். அதனால் எல்லாருமே நம்ம ஊழல்வாதிகள் தான். நம்ம ஒரு சுத்த சாதாரண ஒரு இடம் சென்று வாங்கினாலும் கிராமத்தில் வாங்கினாலும் கருப்பு பணத்தை உருவாக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் சொத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் கருப்பு பணம் என்பது அரசும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் மட்டும் செய்வதல்ல, மக்களாகிய சாதாரண ஏழை மக்கள்லேருந்து எல்லாருமே அவங்கவங்க ஏழைக்கேற்ற எல்லோருண்ட அப்படிங்கிறது போல் எல்லாருமே நாம் அனைவருமே ஊழல்வாதிகள் தான், நாம் அனைவருமே ஊழலுக்கு துணைபோபவர்கள் தான், நாம் அனைவருமே கருப்பு பணத்தை உருவாக்குபவர்கள் தான். அப்படி இந்த அதிகாரிகள்கிட்ட அமைச்சர்கள்கிட்ட மாற்றம் நிகழ வேண்டுமானால் நான் முன்போடு வைத்த கோரிக்கையை தயை கூர்ந்து பரிசீலியுங்கள். வழிகாட்டி மதிப்பை குறைந்தது 3 மடங்காவது உயர்த்துங்கள். முத்திரத்திரை பதிவு கட்டணத்தை 3% குறையுங்கள். அதற்கு நான் தகவல் உரிமை சட்டத்தில் வாங்கி வைத்துள்ளேன். முழுக்க முழுக்க 9% மாநில அரசுக்கு தான் போகுது. அதனால் இந்த மதிப்பை உண்மையான மதிப்பை மக்கள் குறிப்பிட முன் வரணும். அதுக்காக வரி செலுத்துறது இன்னொரு இறுதியாக இதை ஒன்று மட்டும் சொல்லி இந்த பதிவிலேயே சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்தது ஒரே ஒரு பதிவு, அந்த தினமலரை துவங்கினது தான் 1/4/2023 அந்த வழிகாட்டி மதிப்பை 8/6/2017 இருந்தபடியே பின்பற்றப்படணும். பதிவு கட்டின 2% குறைப்புன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதற்கு இது உங்கள் இடத்துல பாலுங்கிறவர் மலைகாட்டி மதிப்பு உயர்வு பேரிடி அப்படின்னு போட்டு மக்கள் தலையில் வரி சுமத்துறதா ஒரு உண்மையிலேயே வாசகர் எழுதினாரா இல்லை வாசகர் எழுதின பேரில் தினமலர் வெளியிட்டுச்சான்னு தெரியல. அதற்கு பதிலிட தொடங்கினது தான் அந்த பதிவு. அந்த பதிவின் நீட்சியாக நான் தயாரித்து கொடுத்த ஒரு 2-3 ஆவணங்களை பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்த ஆவணங்கள்லேயே இந்த வருவாய்த்துறை பதிவேடுகள்லாம் சரியாக இல்லாத காரணத்தினால, சார்பதிவாளர் அந்த செட்டில்மெண்ட் கணிசில் சரியாக அலட்சியத்தினால் பதிவேற்றாத காரணத்தால் அந்த டிடிசிபி அப்புறம் ஒருத்தர் டூப்ளிகேட் கோட் கொண்டு வந்ததுனால இன்னும் இது தவிர சில காரணங்களால் கடந்த 1 ஆண்டு மட்டும் 50க்கும் மேற்பட்ட பத்திரங்களை நான் தயாரிக்க முடியாது என்று மறுத்திருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் என்னோட வேலை அல்ல. ஒரு பத்திரத்தை நான் பரிசீலித்தால் ஆவணம் சார்பதிவாளர் எங்கள் சுற்றறிக்கைப்படி இந்த ஆவணத்தின் சொல்லப்போட அதை மட்டும் பரிசீலித்தாலே போதுமானது. பதிவுத்துறை தலைவரின் சுற்றறிக்கையின்படி மட்டுமே என்னால் பதிவு செய்கிற பல பதிவுகளை சொல்லிட்டேன். இப்பவும் இறுதியாக சொல்கிறேன், பதிவுத்துறை இனியும் என்ன வந்தாலும் பதிவு விதிகளையும் பதிவுத்துறை தலைவரின் சுற்றறிக்கைகளையும் பின்பற்றியே நான் பண்ணி கொடுப்பேன். மக்களை தயவு செஞ்சு 1 கோடி ரூபாய் சொத்து வாங்கி 9 லட்சம்னு நினைக்காதீங்க. 100 ரூபாய்க்கு வெறும் 9 ரூபா தான் செலுத்துகிறோம். ஒரு டீ குடிக்கிறாரு 100 ரூபா இருந்ததுன்னா 9 ரூபா தான் கொடுக்குறோன்னு நினச்சிங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு 9 லட்சம்ங்கிறது அந்த 9 ரூபாவில் மிச்சமாக தெரியும். நீங்கள் வெறும் 10 லட்சம்னே வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் வேல்யூ 10 லட்சம்னே வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு 90,000 ரூபாய் 8,10,000 மிச்சமாகும். ஆனால் இப்படி இதை போன்ற எத்தனையோ உயில் அவங்களெலாம் தெரியாது, உயில் எழுதி வச்சு அவங்க வாட்டில் வெளியூர் இருப்பாங்க, 4-5 வருஷம் கழித்து தெரிய வரும். அதுக்குள்ளே இவங்க வாங்கணும் கைமாற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க ஏதாவது லோன் போடுறதுக்கு ஏதாவது வந்து ஈஸி போட போகும்போதாக வித்துட்டாங்கன்னு தெரியும். அப்போ கொண்டு போய் கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. கேஸ் போடும்போது இந்த மாதிரி வயசானமாகலாம் யாராவது அப்படி அவங்களே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கு சொத்து யார் கையில் இருக்குதோ, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்கிறதுனால தான் இந்த பதிவுத்துறையாகட்டும் வருவாய்த்துறையாகட்டும் டிடிசிபி ஆகட்டும் உள்ளாட்சித்துறையாகட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பொறுப்பல்ல. ஆனால் அதெல்லாம் உறுதிப்படுத்தணும், வருவாய்த்துறை தான் பண்ணணும். அந்த வருவாய்த்துறை பண்ணணும் அப்படின்னா ரீசர்வே என்பது மிக மிக அவசியம். அதை துவங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 1 வருஷமாக போட்ட பதிவும் இந்த ஒரு நீண்ட ஒரு பதிவும். மக்களே இந்த 9 ரூபா 9 லட்சம் சாதாரண யோசிச்சு போகிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன்.
அவர் மூன்று வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம மூணு நேரம் நல்லா சாப்பிட்றோம். வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளோ நம்ம ஒரு மட்டன் சிக்கன் எடுத்தோ மீன் எடுத்தோ எல்லாம் சாப்பிட்றோம். ஏன்னா எல்லாம் கறியெல்லாம் மட்டன் எடுக்கணும்னா 700-800 ரூபாய்க்கு மேலே, அதெல்லாம் அவங்க இருந்தால் ஒரு மாதம் 10 நாளாவது சாப்பாடு செலவெல்லாம் தாட்டுவாங்க. 20 கிலோ அரிசி வாங்கி பா சாப்பிட்ருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அப்படி காலத்தை ஓட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம அந்த மூணு நேரம் சாப்பிட்டு மாதத்துக்கு ஒரு நாளாவது மட்டன் சிக்கன் சாப்பிட்டு சொந்த பந்தங்களுக்கெல்லாம் போய் சீர் செய்கிறது சடங்கு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு போக வேண்டிய கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் சினிமா பார்க்குறது போயிட்டு டூர் போயிட்டு இதெல்லாம் போக மிச்சமாகுது இல்லைங்களா 100 ரூபா. அந்த 100 ரூபாய்க்கள் 1000 100 ரூபாய்க்கள் சேர்ந்தது தான் 1000 100 ரூபாய்க்கள் சேர்ந்ததா 100,000. அந்த 100 லட்சம் சேர்ந்தது தான் 1 கோடி. அதுக்கு அந்த 1 கோடிக்கு 9 லட்சமாக பார்க்காதீங்க, 100 ரூபாய்க்கு 9 ரூபாயாக பாருங்கள். ஏன்னா ஓலை குடிசையிலையும் ஃப்ளாட் பார்த்தல நடைபாதையிலையும் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புறம்போக்கு இடங்களில் ஒரு குடிசை அமைச்சு எத்தனையோ மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த அரிசி ரேஷனில் போடுற அரிசி, அதை இந்த சீமான் போன்றவர்கள் பாஜக கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் வந்து பிச்சை போடுறதா சொல்லி இழிவுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நாம் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, இங்கே ஜிஹெச்சில் ஒரு கடந்த ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னால் காய்ச்சல் இரும்பல் சளி உடம்பு சரியில்லாமல் ஒரு 3 நாள் திங்கக்கிழமை காலையில் போய் வியாழக்கிழமை மத்தியானம் தான் டிஸ்சார்ஜ் ஆனால் ஜிஹெச்சில் தான் அட்மிட் ஆகியிருந்தேன். அப்போது தினமும் ஒரு 7:30-8 மணிக்கு ஒருத்தர் வருவார் வந்து கரெக்டாக 7:30 மணிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு காலையில் ஜிஹெச்சுக்கு முன்னால் டிஃபன் அந்த இட்லி இது உணவு கொடுக்குறோம் வந்து வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போவார். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே டெய்லியும் இரவு 1:30-8 மணிக்கு அவர் சரியாக வந்து அதை சொல்லிட்டு போகிறாரு. பல முறை அந்த பக்கம் போகலாம் அந்த உணவு கொடுத்துருக்கிறத பார்த்துருக்கேன், எதை டெய்லி ஒரு நாள் கொடுப்பான்னு பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த டெய்லியும் வந்து எல்லா வார்டுலேயும் சொல்லிட்டு போகிறாங்க. டெய்லியும் 100,000-க்கணக்கானவர்கள் நீங்கள் வேணால் உடவலப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு முன்னாடி காலையில் கரெக்டாக 8 மணிக்கு நீங்கள் போய் பாருங்கள். இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சுருக்காருங்க, டூ வீலர் ஒன்று வச்சுருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கட் இதெல்லாம் அந்த பாக்ஸில் எழுதி போட்டிருந்தது போது அந்த ஜிஹெச் கிட்ட பார்த்தேன். அங்கே யாராவது பசியோடு இருப்பவர்கள் இங்கே பிஸ்கட் தண்ணி இருக்குது வேணால் எடுத்துக்கோங்க, தங்களால் உதவ முயன்றவர்கள் ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது ஏதாவது வாங்கி வச்சுட்டு போங்க அப்படின்னு ஒரு பெட்டியும் வச்சுருக்காரு. அந்த பெட்டியில் போயிட்டுருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயமிக்க மக்கள் அவங்க சேவை வெளியே தெரியாமல் சேவை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் அவர்கள் செய்வது சேவை. அதுபோல் கோயிலில் அன்னதானம் போடுறாங்க இல்லைங்களா, கோயில் எல்லா கோயிலும் அன்னதானம் போடணுன்னா தானத்திலே சிறந்தது அன்னதானம்லாம் சொல்லி போட்டுட்ருக்குறாங்க. வாங்க அன்னதானம் போடுறோன்னெல்லாம் ஒரு விதம் சொல்கிறீங்க. அப்போ அதை வந்து சேவையாக தெரியுது, அது கடவுளுக்கு செய்கிறதா தெரியுது. ஆனால் அரசு அதேவே சாப்பாடாக கொடுக்காமல் அரிசி 20 கிலோ அரிசியை, ஏன்னா தமிழ்நாடு நல்லா முன்னேறிடுச்சு, படிக்க வச்சு நிறைய பேரெல்லாம் வேலைக்கெல்லாம் வந்துட்டாங்க. கூலி வேலை அவங்க செய்யணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அதை பற்றி அடுத்த பதிவுகளெல்லாம் விரிவாக இந்த திராவிட ஆட்சியினால் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, சமூக மாற்றம் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இனி பதிவு அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் அந்த 20 கிலோ அரிசி எப்படி அந்த அரசு மருத்துவமனைக்கு முன்னால் ஒரு சேவையாக பசி ஆற்றி கொண்டிருக்கிறார்களோ, பசி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு செலவு, அந்த ஏழை மக்கள் தான் அரசு மருத்துவமனையில் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் போய் ஒரு டிஃபன் வாங்குறனா கூட ஒரு ஆளுக்கு 30-40 ரூபா எப்படியுமே ஒரு நேரத்துக்கு 100 ரூபாயாவது ஆகும். அந்த காலை அந்த 100 ரூபாயாவது ஒரு வாரம் 10 நாள் இருந்து 1000 ரூபாய் ஆயிரும். அவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க அவர்களுக்கு ஒரு பெரும் உதவியாக, பெரிய உதவியாக, பேருதவியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு சேவையை தான் அரசு 20 கிலோ அரிசியாக வழங்கிட்டுருக்கு. அதை வந்து பிச்சை என்று ஒரு மேடைகளில் முழங்குவது, இது ஒரு திராவிட இயக்கி சாபக்கேடு என்று முழங்குவது, அந்த காழ்ப்புணர்ச்சியில் போடுறது, அந்த மக்களை வந்து அந்த ஏழை எளிய மக்களை, அந்த 3 வேளை சாப்பிட்ற மக்களை இழிவுபடுத்துறதா இருக்குது. யோசனை பண்ணி பாருங்களேன், நான் ஒரு விமர்சனம் பண்ணுறேன், போய் இவர் இப்போ ஒருத்தர் சேவை பண்ணிகிட்ருக்குறாங்க, அதை போய் பிச்சை போடுறது இட்லியும் கூட வாங்கி தங்க முடியாது, பிச்சை போடுறேன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு அங்கே போய் எப்படி இருக்கும். தயவு செஞ்சு ஒரு நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் என்ன நீ அரசியல் கட்சி என்ன பண்ணுங்க பேசுங்க, ஆனால் ஒரு அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய எப்படி தன்னார்வர்கள் தானாக பல இன்னும் எத்தனையோ பேர் செஞ்சிட்ருக்காங்க நிறைய சேவைகள், அந்த உணவு வழங்குறது அங்கங்கே போட்டுட்டுலாம் இருக்காங்க.
ஒரு ஹோட்டலில் ஒன்று கேள்விப்பட்டாங்க, ஒருத்தர் ஹோட்டலில் போய் அந்த மிச்சமாக அப்படி காசு கொடுத்துட்டு போயிடுவாங்களாமா, யாராவது வந்தால் கொடுத்துருங்கண்ணா, அவர் என்ன பண்ணுவாராமா, யாராவது முடியாதவங்க வந்தாங்கன்னா அவர் கொடுப்பாராமா. இப்படி நிறைய தெரியாத இப்போ இன்னைக்கு இன்னொருத்தரும் கூட இந்த வயநாட்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மொய் விருந்துன்னு ஒரு ஹோட்டலில் ஒன்று நடத்துனாங்க. இப்படி இந்த உணவு அவன் இப்படி பல்வேறு வசதியான மக்கள் கூட பல்வேறு காரணங்களால் சாப்பிட முடியாமலாம் இருக்கிறாங்க. அதை ஒரு அறக்கட்டளையோ இல்லை தனிநபர்களோ செய்யும்போது தன்னார்வலர் சேவைன்னு சொல்லி பாராட்டுறோம், அதையவே அரசு வழங்கும்போது பிச்சை போடுறீங்களேன்னு சொல்லி இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியை இதை பேசுறது இதுக்கு பேர் அரசியலா அநாகரிகமா என்பதையும் சிந்திக்க வேண்டுகிறேன். நான் இங்கே முன்னால் இதில் சொல்லியிருக்கிற கருத்துக்களில் ஏதாவது தவறாக வார்த்தை பிரயோகமோ இல்லை மக்கள் புண்படும்படியோ ஏதாவது புண்படியோ பேசியிருந்தாலோ தெரிவித்திருந்தாலோ தயகுர்ந்து மன்னிக்க வேண்டுகிறேன். சார்பதிவாளர் மட்டுமே காரணமல்ல, இந்த சார்பதிவாளர்கள் இப்படி இருப்பதற்கும் காரணம் எப்படி ஒரு விவசாயி உற்பத்தி செய்த அந்த விளைபொருளை ஒரு இடைத்தரகர்கள் லாபம் பார்க்கிறார்களோ அப்படி இந்த ஆவண இடைத்தரகர்கள் என்ற பெயரில் சிலர் அந்த முறைகேடாக செயல்படுவதால் அவர்களுக்கு அதை போய் அதன் மூலம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் அதே போலவே மற்றவர்களும் தானும் செஞ்சால் தான் இந்த தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்படுவதால் எல்லாரும் அதை நோக்கி அதற்கு இது ஒரு துவக்கமாக இந்த கணிவூரில் அது சார்பதிவாளரை பணியிட மாற்றம் செய்ததாக கருதாமல் உண்மையான அந்த கலை எது, அந்த கலை என்பது ஆவண இளத்தர் என்ற போர்வியிலோ வழக்கறிஞர் என்ற போர்வியிலோ ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு இடத்தரகர் தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுத்துவதுடன் ரீசர்வே தான் தீர்வு என்பதை தயை கூர்ந்து மக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாய் கோரிக்கை வைத்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.